ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 11:40 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த வார்த்தையை நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த அதிகாரத்திலே இயேசு மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு அவன் மரித்து 4 நாள் ஆனதற்கு பின்பு அவனை உயிரோடு கூட எழுப்பும்போது மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஏன்னு சொன்னால், எவ்வளவுதான் நமதுக்கு வாக்கு திட்டங்களை நாம் கேட்டிருந்தாலும் விசுவாசித்தாலும் அந்த துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போது நமக்கு அந்த கஷ்டங்கள் மட்டுமே பெரிதாய் தெரிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், இந்த நாளிலே நமக்கு வருகிற பிரச்சனைகளை நாம் பெரிதாய் பார்க்காதபடி, நமக்கு வருகிற சூழ்நிலைகளை பெரிதாய் பார்க்காதபடி, தேவனுடைய வார்த்தையை பெரிதாய் பார்த்து தேவனை மட்டுமே பெரியவராக நினைத்து அவர் சர்வ பலமுள்ள தேவனாகி கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார் என்று யோபு சொல்லுகிறதை போல, அவர் கடைசி நாட்களிலே அவரை நான் காண்பேன், அந்நிய கண்களல்ல என் சொந்த கண்கள் காணும் என்று சொல்லுகிறான். அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவரை நான் நோக்கி இருக்கிறேன் என்று சொல்லி அப்போ சொன்ன பவுல் சொல்லும்போது, நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் சொல்லும்போது, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேகரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தானியேலை பார்க்கும்போது அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜா சொல்லுகிறான், நீ விசுவாசிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? பிரியமானவர்களே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை தப்புவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது, நம்பும் போது தான் அந்த மகிமையை பார்க்க முடியும். இடத்துல சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள், கல்லை புரட்டி தள்ளும்போது அந்த பிணம் நாறும் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், அவன் நித்திரையாயிருக்கிறான், அவன் உயிரோடு கூட எழுந்து விடுவான். இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வந்ததில்லை, ஏன்னா வரவும் ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை. ஆனால் வரும்போது ஒரு சில காலங்களிலே நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை மறந்து விடுகிறோம், தேவனையே நாம் மறந்து விடுகிறோம். அந்த சூழ்நிலைகளை மட்டுமே, அந்த நடக்கிற சம்பவத்தை மட்டுமே நம்முடைய உள்ளத்திலே பெரிதாக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார். நம்மிடத்தில் மட்டும்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? எவ்வளவு முறை ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யோசுவா விசுவாசித்தான், சூரியனும் சந்திரனும் அப்படியே நிறுத்தினான். எலியா விசுவாசித்து ஜெபித்தான், அவனுக்கு இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே கட்டுப்பட்டு மழை பெய்யாமல் நின்றது, மறுபடியும் மழை பெய்தது. எவ்வளவோ காரியங்களை நாம் சொல்லி கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறந்து போனாயா? நான் உனக்கு சொல்லவில்லையா என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், நாம் மறந்து விட்டோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை தப்புவிக்க வல்லவர். யோபு சொல்லுகிறான், சர்வ வல்லமுள்ள தேவனாகி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலைமையில், எல்லாம் பறிபோன சூழ்நிலைமையில், அவனுடைய சரீரத்தில் வியாதியின் சூழ்நிலைமையில அவன் சொல்லுகிறதான ஒரு காரியம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க செய்வோம் ஆண்டவர் கேட்குற அந்த கேள்விக்கு. ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்வீங்கன்னு உங்களுடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபிப்போம். சர்வ மகிமைக்கு பார்த்துடுறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நீங்க கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்போம் என்று சொல்லி நீங்கள் சொன்னதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய்வீரா? கேட்டுக்கொண்டுகிறோம். ஒருவரை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீரா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.